காலையில் அறக்க பறக்க குழம்பு வச்சு பொரியல் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருங்க. அதுக்கு பதிலாக ஹெல்த்தியாக எந்தவித சைடிஷுமே இல்லாமல் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது மிளகா வத்தல் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இன்றைக்கி நான் சொல்கிற அளவு வந்து ஒரு 3 பேருக்கு டிஃபன் பாக்ஸில் சாதம் கட்ட முடியும். அதே நேரத்தில் 2 கப் அரிசிக்கு இது கரெக்டாக இருக்குங்க இந்த அளவு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ இதில் ஒரே ஒரு கேரட், 100 கிராம் பீன்ஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம முதலே போடக்கூடாது, போட்டோன்னா கடாயில் நல்லா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். 1-2 நிமிஷம் நல்லா இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நிறைய தண்ணி ஊற்றிலாம் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, எண்ணெயில் நல்லா 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அப்போ தான் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. கப்பில் இந்த மாதிரி கை வச்சு தெளித்து தெளித்து விட்டுருங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கணும், அந்த அளவே போதும். நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதும். இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு விட்டுருங்க. 1-5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து பாருங்கள், எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியோ புதினாவோ எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புதினா தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா 1 முறை கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு. இதுக்கு தக்காளி எதுவுமே தேவைப்படாதுங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும். சாதத்தோடு கிளறும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம சாதாரணமாக சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த சாதத்தை உதிரியாக வடித்து வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா சீரக சம்பா ரைஸோ இல்லை பாசுமதி ரைஸோ கூட நீங்கள் சாதமாக உதிரி உதிரியாக வடிச்சிட்டு இதில் கலந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸில் அழகாக வச்சு விட்டுடலாம். பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. காரசாரமாக எந்த விதமான சைடிஷும் இல்லாமல் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.